ஓம் சாந்தி. வாருங்கள், உங்களுடைய தேவஸ்வரூபம் மற்றும் அனாதி ஸ்வரூபத்தின் மூலமாக யமாஜ் செய்யுங்கள். சாந்தி தாமத்தில் நான் ஆத்மா சிவன் நாயகனோடு சாந்த ஸ்வரூபமாக இருக்கின்றேன், லைட் ஹவுஸாக இருக்கின்றேன். இங்கு நான் பாபாவிற்கு சமமாக நிறைந்திருக்கின்றேன். முழு 84 ஜென்மங்களின் சக்கரத்தின் ஞானம் ஆத்மாவாகிய எனக்குள் நிரம்பி இருக்கின்றது. சாந்தி தாமத்தில் எந்த ஒரு சங்கல்பமும் இல்லை. ட்ராமா அனுசாரம் சங்கல்பம் எழுகின்றது. நான் போக வேண்டும், புதிய பாகம் யமோஜாகிக் கொண்டிருக்கின்றது. ஆதி தேவஸ்வரூபத்தில் இப்பொழுது நம் ஆத்மாக்கள் சூரிய வம்சத்தில் இருக்கின்றோம். இங்கு அனைத்தும் புதியதாக இருக்கின்றது. வைர வைடூரியங்களால் நிறைந்திருக்கின்றது. ஹெலிகாப்டர் நின்று கொண்டிருக்கின்றது. பட்டன் அழுத்தும் பொழுது அது செல்கின்றது. விபத்தின் பெயர் அடையாளமும் இல்லை. ஒரு செகண்டில் ஸ்கூலுக்கு செல்ல முடிகின்றது, ஒரு செகண்டில் சுற்றி பார்க்க முடிகின்றது. அங்கிருக்கும் நதிகள் கூட பாலுக்கு சமமாக சக்திகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றன. அங்கிருக்கும் பசு எவ்வளவு முதல் தரமானதாக இருக்கின்றது. இங்கு அனைத்தும் இரட்டை அஹிம்சாவாதியாக இருக்கின்றது. எந்த ஒரு சண்டையும் இல்லை, எந்த ஒரு விகாரமும் இல்லை. இயற்கையாகவே தூய்மையாக இருக்கின்றது. ஆன்மீக திருஷ்டி இருக்கின்றது. சரீரம் விடக்கூடிய சமயம் இயல்பாகவே சாட்சாக்காரம் ஏற்படுகின்றது. இப்பொழுது நான் இந்த உடலை விட்டு குழந்தை சரீரத்திற்கு செல்ல வேண்டும். ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு நான் செல்கின்றேன். தண்டனை போன்ற எதுவும் இங்கு இல்லை. பூஜ்ய ஸ்வரூபம் துவாபரயுகத்தில் நமக்கு எவ்வளவு பெரிய கோவில்கள் கட்டப்படுகின்றன. பக்தர்கள் கோவிலுக்கு முன்னால் இருந்து மிகப்பெரிய வரிசையில் நிற்கின்றனர். நம்முடைய ஜட சித்திரங்கள் மூலமாக சிவபாபா அனைத்து பக்தர்களின் மன விருப்பங்களை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார். இங்கும் வைர வைடூரியங்களின் சுகம் இருக்கின்றது. முழு கல்பத்திலும் 3 பங்கு சுகம் இருக்கின்றது. அறை கூட இல்லை. அதனால் பக்தி மார்க்கத்திலும் நாம் எவ்வளையும் சுகம் நிறைந்தவர்களாக இருந்தோம்.
பிராமண ஸ்வரூபத்தில். இந்த சங்கம யுகத்தில் ஸ்வயம் பகவான் வந்து நமக்கு மறுஜீவா வாழ்க்கை கொடுத்திருக்கின்றார். தன்னுடைய மடியில் என்னை குழந்தையாக ஆக்கியிருக்கின்றார். சத்தியுகத்திலிருந்து அவரை மறந்திருந்தேன். இப்பொழுது யோகேஸ்வர் பாபா வந்து நமக்கு யோகம் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். ஆசிரியராகி படிப்பு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது ஆத்மாவின் பயிற்சி செய்து செய்து சரீரத்தின் பானத்தை விடுவித்துக் கொண்டே செல்ல வேண்டும். பாபாவுடைய நினைவில் அனைத்து கர்ம இந்திரியங்களும் குளிர்ச்சி அடைந்து கொண்டே செல்கின்றன. கர்மா தீர்த்த நிலையை பிராப்தி செய்து பதிகளுக்கெல்லாம் பதியான சிவ நாயகனோடு வீடு செல்ல வேண்டும். பரிஷ்டா ஸ்வரூபத்தில் எனக்கு ஒளியின் சரீரம் இருக்கின்றது. பாபாவுடைய நினைவின் மூலம் கர்மா தீர்த்த நிலையை அடைந்து பரிஷ்டா வகிக் கொண்டிருக்கின்றேன். ஷிவ பாபாவின் ஊர்வலத்தின் போது அவருடைய துணையாகி நான் செல்வேன். ஆனால் அதற்கு முன்னால் இந்த உலகத்தில் என்ன விநாசம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது? இயற்கை சீற்றங்கள், பாம்ஸ், துக்கங்களின் மலைகள் விழுந்து கொண்டிருக்கின்றன. அந்த வழியிலிருந்து ஆத்மாக்களுக்கு வழியை காட்டுவதற்காக ஷிவ பாபா மற்றும் பிரம்மா பாபாவோடு சேர்ந்து பரிஷ்டாவாக ஆகி அனைவருக்கும் சக்தி சகாஷ் கொடுக்க வேண்டும். அனைவருக்கும் சுகம் சாந்தியின் சகயோகம் கொடுக்க வேண்டும்.